எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம். எப்படின்னா அது மட்டும் இல்லாமல் தேக தரித்திரம் இருக்குது, எனக்கு நோய் இருக்குது, தேகத்தில் ஒரு வாடை இருக்குது, அதிர்ஷ்டமே இல்லை, எது போனாலும் நடக்கலை, வெற்றியே இல்லை அப்படிங்கிறவர்களுக்கான அருமையான பரிகாரமாக வந்து ஒரு வசீகர தன்மையே கிடையாது. எங்கேயாவது ஒரு காரியமாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றியே இல்லை. ஏதாவது ஒன்று தடங்க, அவன் மூஞ்சே சரியில்லைப்பான்னு சுத்தம் இல்லை, யோகம் இல்லை, காரிய சித்தி இல்லை, பணம் வரவு இல்லை, விரயங்கள் போது தரித்திரம் மொத்தத்தில் தரித்திரமாகுது. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப விசேஷமான பரிகாரம், எளிமையான பரிகாரம். என்ன பண்ணுங்கள், அதுங்க இந்த மூட்டையை கொண்டு போய் எங்கேயாவது வச்சு எரிச்சுடணும். இவ்வளோதான் விஷயம் கொடுக்கணும். அப்போ தான் இது முழுசாக வேலை செய்யும். ஒவ்வொரு வாட்டியும் செய்யும். இப்போ இந்த வாட்டி செஞ்சீங்கன்னா, இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் அவசியமான ஒன்று, அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம். எப்படின்னா அது மட்டும் இல்லாமல் தேக தரித்திரம் இருக்குது, எனக்கு நோய் இருக்குது, தேகத்தில் ஒரு வாடை இருக்குது, அதிர்ஷ்டமே இல்லை, எது போனாலும் நடக்கலை, வெற்றியே இல்லை அப்படிங்கிறவர்களுக்கான அருமையான பரிகாரம். இந்த பரிகாரம் இதுவரையும் யாரும் சொல்லாது. அந்த பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எங்கே போனாலும் தரித்திரமாகவே இருக்குது, தேக தரித்திரம் இருக்குது, ரெண்டாவது தேகத்தில் ஒரு சில பேருக்கு சில வாடைகள் இருக்கும், இப்படி இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சின்ன சின்ன நோய் வேறு வந்துடுது. இதெல்லாம் வந்து நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்டு. எப்படின்னா நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவங்கக்கிட்ட இது ஒரு இது ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இது முக்கியமாக வந்து ஒரு வசீகர தன்மையே கிடையாது. எங்கேயாவது ஒரு காரியமாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றியே இல்லை. ஏதாவது ஒன்று தடங்க, அவன் மூஞ்சே சரியில்லைப்பான்னு சொல்லுவோம் பாருங்க, அஞ்சடிச்ச மூஞ்சி மாதிரி இருக்குது பாருங்க. இதை இந்த மாதிரிலாம் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, காரிய சித்தி இல்லை, பணம் வரவு இல்லை, விரயங்கள் போது தரித்திரம் மொத்தத்தில் தரித்திரமாகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், பரிகாரம் என்ன பண்ணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப விசேஷமான பரிகாரம், எளிமையான பரிகாரம். என்ன பண்ணுங்கள், அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அமாவாசை என்றைக்கோ அதுலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி தயார் பண்ணணும். எப்படின்னா எண்ணெய் தேய்ச்சிக்கணும், தலையில் இருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெய், அதாவது இந்த அக்மார்க் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, நல்ல எண்ணெயில் அக்மார்க் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், பியூராக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தம் ஒரு இடம் இல்லாமல் மறைமுக பகுதி முதற்கொண்டு எண்ணெய் நல்லா தாராளமாக தேய்ச்சிக்கணும். ஒரு இடம் விடக்கூடாது உடம்புல, அத்தனை இடத்துலையுமே எண்ணெய் தேய்ச்சிங்க. எண்ணெய் தேய்ச்சி வச்சிங்க. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் ஹாலுக்கு வாசப்படிக்கு முன்னாடிலாம் வராதிங்க, ஃப்ளாட்டில் இருந்தால் கூட எல்லாமே கொஞ்சம் பின்பக்கமாகவே பயன்படுத்திங்க. சரி, இப்போ எண்ணெய் அந்த அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னாடின்னும் போது அது திங்கக்கிழமையாக இருக்கும், வெள்ளிக்கிழமையாக இருக்கும், சனிக்கிழமையாக இருக்கும், செவ்வாய்க்கிழமையாக இருக்குமே, அசல் நேரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேன்னு பார்ப்பேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது பரிகாரம், அதுக்கு கணக்கு கிடையாது. அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடி இவ்வளோ தான் கணக்கு, அதுதான் கணக்கு. எண்ணெய் தேய்ச்சிக்கிங்க, எல்லா பகுதியும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின உடனே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கையில் இருக்க நகங்களெல்லாம் வெட்டுங்க. எண்ணெய் தேய்ச்சிருக்கும் போது நான் சொல்கிறது, கையில் இருக்க நகங்களெல்லாம் வெட்டிடுங்க. தேவையற்ற முடிகளெல்லாம் நீக்கிறதுக்கு பாருங்கள், மறைமுக பகுதிகளில் எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணணுமோ அந்த முடிகளெல்லாம் நீக்கணும். நீக்கி ஒரு சின்ன பேப்பரில் எடுத்து வச்சுங்க, நகம் அந்த முடி இது இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் ஒரு வேளை எனக்கு அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு இது இல்லைன்னா தலைமுடியை கொஞ்சமாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மறைமுக இது நம்ம உடம்புல இருக்க பகுதியிலேருந்து முடியை எடுக்கிறதுக்கு எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலைமுடி இருக்கு இல்லையா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் முடியை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கணும். ஏன்னா தேகத்துலேருந்து முடி தேவை அந்த பரிகாரத்துக்கு. அதுக்காக நகத்தை எடுத்து வச்சிட்டிங்களா, இப்போ ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கருப்பு கலர் இல்லை டார்க் மெரூனில் ஒரு துணி வேணும், துணினா காட்டன் துணி வேணும். இதை முன்னாடியே நீங்கள் தயார் பண்ணியிருக்கணும், கடையிலேருந்து துணியை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி அந்த லைனிங் துணி நான் சொல்லுவேன் பாருங்கள், அதாவது ஜாக்கெட்டுக்கு உள் பக்கம் வச்சு தைக்கிற லைனிங் துணின்னு ஒன்று இருக்குது, அது காட்டனில் மெலிசாக இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து அது கஞ்சி போட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், அதை நல்லா நினச்சி சோப்பெல்லாம் போடாமல் கசக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. அந்த துணி தான் நமக்கு வேணும், நல்லா கொஞ்சம் சாதாரணமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அது இந்த கஞ்சி இருக்கக்கூடாது. அந்த துணி 1 மீட்டர் துணியை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கணும். ஆமாம், இப்போது என்ன பண்ணுங்கள், அந்த துணியை வச்சு உங்கள் தலை, முகம், கை, கால், உள்ள பின்னாடி முன்னாடி உள் பகுதி எல்லாத்தையுமே அந்த துணியால் தொடங்கி அந்த எண்ணெயை
அந்த துணியை வச்சு நல்லா காலு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தொடச்சி எடுக்கணும். அதாவது உடம்பு பூரா இருக்கக்கூடிய எண்ணெயை அந்த துணியால் வழித்து தொடச்சி சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அந்த துணியில் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை எண்ணெயும் கிட்டத்தட்ட அந்த துணியில் வந்துட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த துணியை விரிச்சுட்டு ஏற்கனவே வெட்டி வச்சு அந்த முடி அந்த நகம் இதெல்லாம் இருக்க பாருங்கள், எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்ல, அந்த மஞ்சளையும் அதோடு வச்சு இந்த மூட்டையை கட்டிவிடுங்க. கட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிச்சுடலாம். அது நீங்கள் சீக்கா போட்டோ உங்கள் சௌரியப்படி எது போட்டு நம்ம உங்கள் உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறீங்களா, சுத்தம் பண்ணிவிடுங்க. இந்த மூட்டையை கொண்டு போய் எங்கேயாவது வச்சு எரிச்சுடணும். இவ்வளோதான் விஷயம். இதில் கிருஷ்ணாவில் ஊற்றியும் எரிக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் ஊற்றி எரிக்கலாம். எரிக்கணுன்றதான் அதை மைய இதான் கறியாக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் மாடியிலேயோ வீட்டு பின்பக்கமோ முன்னாடி பக்கமோ எரிச்சிடுங்க. ஃப்ளாட்டு மாதிரி பகுதியில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து பாத்ரூமுக்குள்ளே ஒரு பாண்டு மாதிரி அதையாவது வச்சு அதில் இதை வச்சு கொஞ்சம் எரிச்சு விட்டுடலாம். பாத்ரூமுக்குள்ளே எரித்து அப்படியே மீதி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு அந்த டஸ்ட்பினில் போட்டு மீதி கறியானதெல்லாம் கரைச்சி விட்டுடுங்க. ஆனால் முடிஞ்ச மட்டும் ஓப்பனில் வச்சு செய்கிறது தான் இது நல்லது. இந்த மாதிரி மூன்று முறை செய்யணும். நீங்கள் மூணு தடவை எண்ணெய் தேய்க்கணும், முடி தலை உடம்பு முடிகள்லேருந்து கொஞ்சம் முடி எடுக்கணும், நகங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை மாதிரி செய்தீங்க அப்படின்னால் உங்களுக்கு தரித்திரம் விளைக்கிடும். எந்த விதமான தரித்திரங்கள், நோய், அப்புறம் தேக தரித்திரம், உடம்பில் கெட்ட வாடை ஒரு மருங்க சில பேருக்கெலாம் அந்த கத்தாழ வாடை அது கூட இதில் வந்து சரியாக போகுது. இது வந்து பாரம்பரியமாக செய்த ஒரு விஷயந்தான். இதெல்லாம் விளைக்கிடும். இது மாதிரி மூணு முறை செய்திருங்க. அதாவது மூணு முறைன்றது ஒரு மாதத்துக்கு ஒரு முறைன்னு வச்சிங்களேன். மூணு வாட்டி செஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். தொடர்ந்து செய்தால் தப்பு இல்லை. இதை வந்து யார் ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம், குழந்தைங்களுக்கும் யாருக்கு வேணாலும் செய்யலாம். இது வந்து முழுக்க முழுக்க யோகத்துக்காக செய்யப்படுறது தானே, அதனால் கணக்கு இல்லை. பசங்களுக்கு படிப்பு இல்லையா, இதை மாதிரி செய்திடலாம். நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தலையிலேருந்து முடி மட்டும் கொஞ்சம் கையில் நகத்தை எடுத்துகிட்டு தலைமுடி கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா வச்சு எரிச்சு விட்டுலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் வரும், தரித்திரம்லாம் போயிடும். தேக தரித்திரம், அப்புறம் சின்ன சின்ன நோய்கள், தேக வாடைகள், அதிர்ஷ்டம் இல்லாமல், முகம் பொலிவு இல்லாமல், இது எல்லாமே சரியாக போயிடும். ஆனால் அமாவாசைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இதை செய்யணும். அப்போ தான் இது சரியாக வேலை செய்யும். இது மாதிரி செய்துட்டீங்க, மூணு வாட்டி முடிச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி செய்து முடிக்கும் போதும் மூன்று முடவர்களுக்கு, முடவர்னால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் இது முழுசாக வேலை செய்யும். ஒவ்வொரு வாட்டியும் செய்யும். இப்போ இந்த வாட்டி செஞ்சிங்கன்னா இது செய்து அன்னைக்கோ மறுநாளோ மறுநாளுக்குள்ளே அமாவாசைக்குள்ளே மூணு பேருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. இல்லைன்னா எங்கேயாவது பிஸ்கெட்டு பண்ணு இது மாதிரி கூட வாங்கி கொடுத்துலாம். வீட்டில் செஞ்ச சாதம் கொடுக்கணும், முடியலன்னா பிஸ்கெட் பண்ணு கொடுத்துருங்க. இதுக்கு இதுதான் பரிகாரம். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள், தரித்திரங்கள்லாம் விலகி அதிர்ஷ்டமும் யோகமும் கண்டிப்பாக வரும். இதை செய்யுங்க. இது பழைய காலத்து ஒரு டெக்னிக் தான், ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தால் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று தான். இதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நிறையும், நிறைந்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகும். விலகிட்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.